வேண்டாம் என்று இருந்த ஆம்ஸ்ட்ராங்கை மனமுருகி காதலித்த பெண் வழக்கறிஞர். தனக்கானவர் ஆம்ஸ்ட்ராங் தான் என முடிவெடுக்க காரணம் திருமதி ஆம்ஸ்ட்ராங்காக அரசியலில் பல சவால்களை எதிர்கொள்ள போகும் இந்த பொற்கொடி யார்? பட்டியலின மக்களுக்காக தொடர்ந்து போராடிட்டு வந்த வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் இளம் வயசிலேயே பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழக தலைவரா நியமிக்கப்பட்டாங்க. பல மக்களுடைய உரிமைக்காக பொது வாழ்க்கையில ஈடுபட்ட அவரு திருமணம் செஞ்சுக்கிட்டா தன்னுடைய தீவிர அரசியல் செயல்பாடுகள் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஆம்ஸ்ட்ராங் கருதுனாங்களாமா, இதனால திருமணமே வேணாம் அப்படின்ற முடிவுல இருந்தாங்களாம். திருநாவுக்கரசு விஜயலட்சுமி தம்பதிக்கு மூத்த மகளா பிறந்த பொற்குடி சட்ட படிப்பை முடிச்சு வழக்கறிஞரா செயல்பட்டு வந்திருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மேல கொண்ட பற்றால அவரோட வழியிலுமே பொற்கொடியும் பௌத்த மதத்தை தழுவினாங்களாமா. ஆம்ஸ்ட்ராங்குடைய செயல்பாடுகளும் பௌத்த பண்பாட்டுல கொண்ட ஈடுபாடும் பொற்கொடிய ரொம்பவே கவர்ந்துதான். ஒரு கட்டத்துல பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு விரும்பினாங்களாமா. முதல்ல தன்னுடைய பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய சவால்களை கூறி மறுத்த ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடியும் அம்பேத்கர் மேல கொண்ட அன்பாலதான் அவங்கள திருமணமே செஞ்சுக்கிட்டாங்களாம். திருமணத்துக்கு அப்புறமா ஆம்ஸ்ட்ராங் கூட சேர்ந்து பொற்கொடியும் பகுஜன் சமாஜ் கட்சியில இணைஞ்சு பணியாற்றிட்டு வந்திருக்காங்க. நடந்து முடிஞ்ச 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல வழக்கறிஞர் பொற்கொடி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய வேட்பாளர்களை ஆதரிச்சு தீவிர வாக்கு சேகரிப்பிலையும் ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வழக்கறிஞரா சட்டத்தை பத்தி நல்லா புரிஞ்சுகிட்ட பொற்கொடி அவர்கள் கட்சி சார்ந்த பல விஷயங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்களாமா. இந்த நிலையில ஆம்ஸ்ட்ராங் இப்போ படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளரா பொற்கொடி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நினைவு கூறுற வகையில என்ன திருமதி ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு அழைச்சா சந்தோஷப்படுவ அப்படின்னு அவங்க தெரிவிச்சதா கூறப்படுது. அடுத்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இடத்துக்கு வந்த திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அரசியல்ல களமிறங்கி மக்களுக்கு எந்த வகையில உதவி செய்ய போறாங்க அப்படின்னு பல மக்களுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்கிட்டயா காசு கேக்குற, இப்போ என்ன பண்றேன் பாருங்கிற மாதிரியா தள்ளுவண்டி உணவு கடையை மது போதையில் இடித்து தள்ளிய கார். கொதிக்கும் எண்ணெயால் கணவன் மனைவிக்கு நேர்ந்த கொடூரம். ஓசி கேட்டு கொலை முயற்சி செய்தவர்களை கொத்தாக தூக்கிய போலீஸ். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சேர்ந்தவங்க தான் 54 வயதான ராஜயோகியம் மற்றும் அவங்களுடைய மனைவி 48 வயதான விஜயா.